வாங்க கதைக்கலாம். என்னடா ஃபேஸை காட்டாமல் பேசலாம்னு நினச்சிக்காதீங்க, நம்ம ஃபுட் ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். அதனால் ஃபேஸ் இம்பார்ட்டன்ட் இல்லை, சாப்பாடு தான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி காலையில் சாப்பாடு சாப்பிட்ருந்தோம், அரபி ஃபுட்டுன்னு சொல்லி. மதியம் என்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவில் போகலாம். என்னோட ஒரு பெரிய கவர் கொடுத்துட்றாங்க, அதில் ரெண்டு மராக் கொடுக்குறாங்க, அதாவது சால்லா மாதிரி ஐட்டங்கள் ரெண்டு கொடுத்துட்றாங்க. ரெண்டு பெரிய பாக்ஸ், சரிங்களா, ரெண்டு பெரிய பாக்ஸ் கொடுத்துட்றாங்க. சாரி, ரெண்டு டப்பா ப்ளஸ் ஒரு பாக்ஸ். ஃபோக்கஸ் ஆகாதான்னு தெரியல. ஓகே, இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஃபுல்லாக ரைஸ் குமிச்சிடுறாங்க. இதில் ஒரு ரெண்டு லேயராக இருக்குது. ஆக்சுவலி இந்த இடத்துல சாப்பாடும், இந்த இடத்துல தொட்டுக்க வைக்கிற இடம், அதாவது டிஷ் வைக்கிற இடம் ஃபுல்லாகவே சாப்பாடை ஒப்பிடுறாங்க. ரைஸை பொறுத்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு அரிசி மாதிரி, நம்ம ஊர் அரிசி மாதிரி தான் இருக்குது மெல்லிசா. ஆல்ரெடி நம்ம மால்தீவ் இதை வந்து ஃபுட்டை ரிவ்யூ பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் போய் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். இந்த அரிசி பார்த்திங்கன்னா, நம்ம ஊர் அரிசி மாதிரி நல்லா மெல்லிய அரிசியாக தான் இருக்குது. இதுக்கு என்ன டிஷ்ஷு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு டிஷ்ஷு கொடுத்துருக்காங்க. ஒன்று கோழி ஆணம் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா இது அரபி ஸ்டைலில், நம்ம ஊர் மாதிரி இல்லை, அரபி ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, தால், அதாவது தாலும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஒரு ஸ்டைலில் பருப்பு கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். சாப்பாடு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுவோம். சாம்பார் ஊற்றிப்போம். சாம்பார் நம்ம ஊர் சாம்பார் மாதிரி இல்லை, ரைஸ்லேயும் உப்பு இருக்குது ஜென்ரலாக. அதே மாதிரி மால்தீவ் ரைஸை கம்பேர் பண்ணும்போது அதில் உப்பு போட மாட்டாங்க, நம்ம ஊர் ஹோட்டல் மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ரைஸில் உப்பு போட்டிருக்காங்க அதிகமாக. அதே மாதிரி அந்த தால்லையும் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, சாப்பாடு உப்பு அதிகமாக இருக்குது, உப்பு அதிகமாகவே தெரிகிறதுனால நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். ரைஸ் பார்த்தீங்கன்னா நல்லா பாயில் ஆகலை, இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும், அடைக்கிற மாதிரி இருக்குது, எப்படின்னா வேற மாதிரி இருக்குது. ஓகே தான், அது ஆக்சுவலி இந்த தாளை பொறுத்த வரைக்கும் நம்ம குப்பூசை தொட்டு சாப்பிட்டோம்னா கொஞ்சம் அருமையாக இருக்கும், ஏன்னா குப்பூசு வந்து உப்பு போடாமல் சப்புண்டு இருக்கும், அதுக்கு இந்த அளவு உப்பு வந்து ஓகே. ஆனால் இது சோத்துலேயும் உப்பு போட்டிருக்காங்க, இந்த தால்லையும் உப்பு போட்டிருக்காங்கன்ற பட்சத்தில் ரெண்டு உப்புமே மெர்ஜ் ஆகும்போது நம்மளுக்கு உப்போட இது பார்த்திங்கன்னா அதிகமாக தெரியுது. இது அப்படியே ஓகே ஒதுக்கிடுவோம். நம்ம வீடியோ பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபுல்லாக நான் சாப்பிட்ற வரைக்கும் உட்காந்திங்கன்னு வச்சிங்களேன், வீடியோ போட்டேன்னா உங்களுக்கே கடுப்படிச்சிடும். அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு டிஷ்ஷுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோழி ஆணம், கோழி ஆணத்தில் லெக் பீஸ் ஒன்று வச்சுருக்காங்க, உடஞ்ச லெக் பீஸு, அது பிரச்சனை இல்லை, அடி நம்மளுக்கு தேவையில்லை. அதே மாதிரி இன்னொரு லெக் பீஸும் கொடுத்துருக்காங்க.
கறி நல்லா சாஃப்டாக இருக்குது. ஆனால் இதுலேயுமே அதிகமாக உப்பு போட்டிருக்காங்க. சாப்பாட்டில் உப்பு கம்மி பண்ணியிருக்கலாம். சரி ஓகே, நம்ம இந்த கிரேவியை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு லெக் எடுத்துப்போம். இது அரபியர்கள் இப்படி தான் சாப்பிடுவாங்கன்றது எனக்கு தெரியல. கொடுக்குறவங்க அரபி ஃபுட்டு அப்படின்னு சொல்லி தான் கொடுத்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உப்பு எக்ஸஸாக இருக்குது, பெப்பரும் தூக்கலாக இருக்குது, அதே மாதிரி பட்டையும் ஏலக்காவும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் இருக்குது. ஒருவேளை அவங்க அப்படி அதிகமாக சேர்த்துப்பாங்களான்றது நமக்கு தெரியல. ஃபுட்டு ரொம்ப பேடுன்னு சொல்ல முடியாது, 10 out of 5 வேணால் கொடுக்கலாம். அதுக்கு ஒரு ஒர்த்தபுள் தான். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மாலத்தீவு ஃபுட்டை கம்பேர் பண்ணும்போது இந்த ஃபுட்டு ஓகே தான். லாஸ்ட்டாக நம்ம அங்கே ட்ரை பண்ணும்போது மாலத்தீவு ஃபுட்டு சப்புன்னு இருந்துச்சு. அதே கலந்த மாதிரி பங்களாதேஷ் பீப்புள் செய்கிற ஃபுட்டே ரிவ்யூ பண்ணி பார்த்தோம். அதில் பார்த்திங்கன்னா காரம் அதிகமாக இருந்துச்சு. ஜென்ரலாக காரம் மட்டும் இருந்தால் பிரச்சனை இல்லை, மசாலா ஐட்டம் மேக்ஸிமம் மஞ்சத்தூளும் மேக்ஸிமம் அவங்க அதிகமாகவே சேர்க்குறாங்க. மஞ்சத்தூள் சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது நல்லதாக நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு தான். சிக்கன் நல்லா இருந்திருக்கு, அது பிரச்சனை இல்லை. ஆனால் கொஞ்சம் பட்டியும் ஏலக்காவும் கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. நீங்களும் ஒரு வயசு சாப்பிடுங்க. முடிய வரைக்கும் சாப்பாடை வேஸ்ட் பண்ணாதீங்க. சாப்பாடு கொஞ்சம் எக்ஸஸாக தான் இருக்குது, முடிய வரைக்கும் நான் சாப்பிட்ருவேன். இருந்தாலும் கொஞ்சம் நேரம் வச்சாவது சாப்பிட்ருவேன், ஏன்னா தால் இருக்குது. ஆக்சுவலி நான் என்ன எதிர்பார்த்தேன்னா கப்ஸா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஏன்னா சவுதியில் ஃபேமஸு கப்ஸா தான், அது தருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் கொடுக்கலன்னு போது தான் ரொம்ப டிஸப்பாயிண்டடாக ஆகிடுச்சு. இந்த சாப்பாடு ரொம்ப அடைக்குது. சரி ஓகே, இந்த சாப்பாடு சாப்பிட்ற வரைக்கும் நான் ஃபுல்லாக போட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போரிங் ஆகிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.